राजद्वारमेव स्वजातिसमयेन उपतिष्ठावः, तेन हि निरूपयतु राज्ञः सुपरिशुद्धाम् उपस्थानस्तोत्रपद्धतिं भावः। मारिष सर्वथा व्यवहर्तव्यं, कुतो हि अवचनीयता, यथा स्त्रीणां तथा वाचां साधुत्वे वृज्जनो जनः। அதுவரைக்கும் முடிச்சோம் இல்லையா? அதாவது எப்பொழுதும் நம்ம பேசுறத பேசணும், சுத்தமான வார்த்தைகளை பேசுன்னுட்டு அதுல என்ன அவச்சனீயதாங்கிறது பத்தி சொல்ற நீ. ஏன்னா நம்ம என்ன பேசினாலுமே எதா ஸ்திரீனாம் பெண்களிடத்துல எப்படியோ, அதே போல வார்த்தைகளிடத்துலயும் துர்ஜனோஜனஹா வாச்சாம் சாதுத்வே, அதனுடைய நல்லதுல ஜனஹா துர்ஜனஹா பவதி, ஜனங்கள் பொதுவாகவே கெட்டவாளா இருக்கா, அதாவது ஏதோ குத்தம் தோஷதர்ஷியாவே இருந்துருக்கா அப்படிங்கிறார். அதுக்கு நடன் வந்து சொல்றான், இல்ல நீங்க சொல்றது வாஸ்தவம் தான், சாதாரண துர்ஜனஹா இல்ல அதி துர்ஜனஹா இது வக்தவியம்ங்கிறான். இல்லையா, மிகவும் கெட்டவான் அப்படின்னு நீ சொல்லணும். நம்ம கான்வர்சேஷன்ல சொல்லுவோம் மூலியோ, அது ரொம்ப அது மோசம்பா அப்படின்னா, ஆமா ஆமா ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்ற மூலியோ, அந்த மாதிரி ஜனஹா துர்ஜனஹா அதி துர்ஜனஹா இது வக்தவியாங்கிற இல்லையா ஸ்லோகம் படி. தேவியாம் அபி ஹி வைதேஹியாம் சாபவாதோ யதோ ஜனஹா ரக்ஷோ கிரகஸ்திபி மூலம் அக்னிஷ்டௌ டு அனிஷ்சயம். தேவியாம் அபி ஹி வைதேஹியாம் சா அபவாதஹ யதஹ ஜனஹ, வைதேகியினிடத்திலேயே, அந்த வைதேகின்னு சொல்றச்சேயே அவ யஜ்ஞசம்பவாலே அந்த இதுல இருந்து வந்திருக்காவ, ஆஜன்ம சுத்தாம்னுட்டு பின்னாடி அவர் சொல்லுவார், தீர்த்தோதகம் ச வன்னிஷ்ச நான்யத சுத்தி மர்ஹத்தின்னு பின்னாடி ராமனே வந்து தன் வாயால சொல்லுவார், உன்ன போய் அக்னி சுத்தத்துக்கு நான் சொல்லிட்டேனே, நீ வந்து பிறப்பிலேயே சுத்தா உனக்கு, ஏன்னா அந்த யோனி சம்பவம் இல்லாத ஒரு சம்பந்தம் இல்லாத பிறந்தவள் நீ, ஆகையினால உனக்கு வந்து அந்த அந்த ஏர்னுடைய மனையிலேருந்து பிறந்தவ, அதனால வைதேகிங்கிற வார்த்தை இங்க சொல்றார் ஜானகி, இது சீதான்னு சொல்லாத, இவ்வளவு சொல்லாத இல்லையா. ஸோ தேவியாம் வைதேகியாம் அப்பி ஜனஹா சாபவாதஹா யதஹா, ஏன்னா அதி துர்ஜனஹாங்கிறதுக்கு காரணத்தை சொல்றார், யதஹா எந்த காரணத்தினால், ஜனஹா தேவியா வைதேகியாம் அபி சாபவாதா ரக்ஷோ கிரகஸ்திதிஹி மூலம் அக்னி மூலம் கர்ச்சே காரணம் நீங்க, ரக்ஷோ கிரகஸ்திதிஹி ரக்ஷஹான் கர்ச்சே ராட்சசன், ரக்ஷஹா ரக்ஷசௌ ரக்ஷசஹா, சாரி ரக்ஷாஹ ரக்ஷசௌ ரக்ஷசஹான்னுட்டு சந்திரமாஹ சந்திரமசௌ சந்திரமசஹா அந்த சப்தம் மாதிரி வரும். ஓகே, ரக்ஷஸ் ரக்ஷோ கிரக ஸ்திதிஹி ராட்சசர்களுடைய வீட்டில் இருப்பதுங்கிறது அதுதான் மூலம், அதை வந்து காரணமாக வச்சுண்டு அக்னி சுத்தௌத்தும் அனிச்சயா, இல்லை ராட்சசனுடைய வீட்டில் இருந்தாங்கிறத காரணம் காட்டி இதில் அக்னி பிரவேசம் பண்ண வச்சாலோ இல்லையோ, அந்த அக்னி பிரவேசம் கூட நிச்சயம் இல்லை அப்படின்னு சொல்லினா, இன்னி வரைக்கும் வந்து ஜனங்கள் வந்து அபவாதமா பேசுற அந்த இவளை சீதைய அப்படிங்கிற இது வந்து இன்னும் காதுக்கு எட்டல ராமனுக்கு. ஓகேயா, அதுக்கு முன்னாடி ஜனங்களுக்கு நடுவுல பேசிக்கிறது, ஜனங்கள் எல்லாருக்கும் அப்படி பேசி அது அப்புறம் பரவிதானே ராஜா காதுக்கு எட்டும், அதனால இப்போ ஜனங்கள் என்ன பேசிக்கிறாங்கிறத சொல்றார். ரக்ஷோ கிரக ஸ்திதிஹி ராட்சசர்களுடைய வீட்டில் இருப்பதுங்கிறது மூலம், அதுதான் அந்த லோகாபவாத அந்த அபவாதோ சாபவாதோ ஜனஹாங்கிற அந்த அபவாதத்துக்கு மூலம் எது அப்படின்னா ரக்ஷோ கிரக ஸ்திதிஹி. அதுக்கப்புறம் அக்னிசுத்தௌது அனிஷ்டயா, அக்னிசுத்தௌது அக்னியில வந்து சுத்தம் செய்தது என்ற அவளுடைய சரித்திரத்தை நிர்ணயம் செய்வதற்காக ஒரு அக்னி பிரவேசம் செய்தாளோ இல்லையோ, அதுவுமே அனிஷ்டயா நிச்சயம் இல்லாததாக ஆயிடுத்து பாரு. ரைட்டு, அவ அக்னிக்குள்ளே எழுந்துட்டு போயிட்டு வந்துட்டா இனிமே யாரும் அவளை பத்தி பேச மாட்டாங்கிற ஒருக்காக தானே அவர் வந்து அக்னி பிரவேசம் பண்ணவே சொன்னார். ஆனா அதையும் தாண்டி இன்னைக்கு வந்து அது நிச்சயம் இல்லைன்னு சொல்லி மனுஷா வந்து அபவாதத்தோட பேசுறா பத்தி இல்லையோ, ஆகையினால அதி துர்ஜனாகாங்கிற. ஓகேயா, சூத்திரதாரா எதி புனரியம் கிம் வதந்தி மகாராஜம் பிரதி சந்தேத ததஹ கஷ்டம் ஸ்யாத். யதி புனஹா இயம் கிம் வதந்தி, இந்த ரூமர்
இந்த பேச்சு வந்து மகாராஜம் பிரதி சேந்தேத மகாராஜா வரைக்கும் அது வந்து அப்படியே இஃப் இட் ட்ரிக்கிள்ஸ் டு ஹிம் இல்லையா, அந்த அப்படியே ஃப்ளோ ஆகிறதுக்கு செந்ததின்னு அர்த்தம். அது அப்படியே அவர் வரைக்கும் அவர் காது வரைக்கும் எட்டிடுத்துனா ததா கஷ்டம் பவேத், அவர் ரொம்ப வருத்தப்படுவார் இல்லையா சர்வதா. சர்வதா ரிஷயோ தேவதாஶ்ச ஸ்ரேயோ விதாஸ்யந்தி. இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லைன் வந்து என்னன்னா பின்னாடியும் சொல்ல போறார், பல இடங்கள்ல யூஸ் பண்ணுவார் இந்த லைனை. அதாவது சர்வதா எப்பொழுதும் ரிஷயஹா தேவதாஶ்ச ரிஷிகளும் தேவதைகளும் ஸ்ரேயஹா விதாஸ்யந்தி நல்லதையே வா கொடுப்பா. ஏன்னா ரிஷிகள்ங்கிறச்சே வால்மீகி, வால்மீகி தான் வந்து சீதைக்கு வரக்கூடிய கஷ்டத்தை அவர் அவ சீதைக்கு கஷ்டம் வர்ற சமயத்தில் வால்மீகி அவளுக்கு வந்து அடைக்கலம் கொடுக்குறார். தேவதாகங்கிறச்சு பின்னாடி வந்து இவ பூமாதேவியும் கங்கையும் வந்து சேர்ந்து சொல்லுவோம், இவ வந்து சுத்தமானவள் நீ ஏற்றுக்கணும் இவளை அப்படின்னு சொல்லி அவ ரெண்டு பேரும் வருவா பின்னாடி. கங்கை இல்லை, ஐ திங்க் பூமாதேவியும் அருந்ததியும் நினைக்கிறேன். ஸோ சர்வதா எப்பொழுதும் ரிஷிகளும் தேவதைகளும் ஸ்ரேயா விதாசியந்தி நல்லதை கொடுப்பார்கள். பரிக்ரம்ய பரிக்ரம்ய போபோஹ க்வ இதானி மகாராஜஹ ஆகர்ண்ய ஏவம் ஜனாஹ கதயந்தி. ராஜா எங்க இருக்கார் அப்படின்னுட்டு இந்த ஆகர்ணியங்கிறச்சு நேபத்தியத்துலேருந்து வரக்கூடிய விஷயத்தை கேட்கறது, ஏதோ ஜனங்கள் உள்ளே இருந்து சொல்ற மாதிரியும் இவர் அதை கேட்டு இப்போ ரிப்பீட் பண்ற மாதிரியும் இருக்க போறது. ஏவம் ஜனாக கதையந்தி, ஜனங்கள்லாம் இப்படி சொல்றா ராஜா இங்க இருக்கார் அப்படின்னுட்டு. ஸ்னேஹாத் சபாஜயதும் ஏத்ய தினான்யமூனி நீத்வா உற்சவேன ஜனகஹ அத்ய கதான் கதஹ விதேஹான். விதேக நாட்டிற்கு அந்த விதேகான்ங்கிறது இந்த ஜானபதத்துக்கு வந்து எப்பவுமே பகுவச்சனத்தில் சொல்றது இல்லையா. தேவியாஸ்ததோ விமனசா பரிசாந்த்வனாய தர்மாசனாத் விஷதி வாசகிரகம் நரேந்திரஹா. நரேந்திரஹா இந்த ராஜா ராமன் தர்மாசனாத்து நியாயசபையிலிருந்து அந்த தர்பாரில் உட்காந்துட்டு இத்தனை நேரம் அவர் வந்து கோர்ட்டுக்கிட்டு அந்த விசாரணையெல்லாம் பார்த்துட்டு இருந்தார். அந்த தர்பார்லேருந்து அதுக்கு தர்மாசனம்னு பேர், எங்கிருந்து தர்மத்தை அவர் பரிபாலனம் பண்ணுறாரோ அந்த ஆசனத்திலிருந்து வாசகிரகம் விஷதி இருப்பிடத்துக்கு போகிறார். எதுக்காக போகிறார், விமனசகா தேவியாக பரிசாந்த்வனாய இது மனசு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய தேவியாக தேவியை தேவியினுடைய பரிசாந்த்வனாய ஒரு சாந்த்வனப்படுத்துறதுக்காக அவளை வந்து ஆஸ்வாசப்படுத்துறதுக்காக. ஏன் அவள் கஷ்டப்படுறா அப்படின்னா இத்தனை நாள் வரையில் ஜனகர் அவளை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக கூட இருந்துட்டார், அவாவாளுக்கு காரியம் இருக்காதா வீட்டுக்கு போன மொழியோ, அதனால விட்டுட்டு அப்பா கிளம்பியாச்சு. அப்பா போன உடனே இவளுக்கும் கொஞ்சம் அப்படியே ஒரு மனசு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு, அதனால அவளை வந்து சபாஜயித்தும் அவளை வந்து சாரி பரிசாந்த்வனாய அவளை சாந்த்வனப்படுத்துறதுக்காக ராமன் போறார். இப்போ பாரு ஸ்னேகாத்து ஒரு ஸ்னேகத்து பிரீத்தி காரணமாக சபாஜயித்தும் கொண்டாடுவதற்காக அவளை வந்து இது ஆனந்தம் படுத்துவதற்காக ஏத்திய இங்கு வந்துவிட்டு யாரு ஜனகருக்கு சொல்றார், ஜனகர் வந்து ஒரு பிரீத்தி காரணமாக சபாஜயித்தும் தேவியை வந்து ஏன்னா கர்ப்பிணியா இருக்கிறச்சு தனியா இருக்கக்கூடாது, அவளும் பெரியவாளும் விட்டுட்டு போயிருக்கா. இப்ப ஜனகர் வந்து கூட கொஞ்ச நாள் இருந்துட்டு ஏத்திய வந்துவிட்டு தினானி அமூனி தினானி நீ உற்சவேன நீத்வா ஒரு உற்சவம் போல இந்த நாட்களை கழித்து விட்டு ஜனகஹா ஜனகர் அத்ய இன்னைக்கு விதேகானு கதகா விதேக நாட்டிற்கு சென்று விட்டார். ஆகையினால ததஹா அந்த காரணத்தினால் விமனசஹா தேவ்யாக பரிசாந்த்வனாய ரைட்டா. ஸ்னேஹான் சபாஜயதும் ஏத்திய தினான்யமூனி நீத்வா உற்சவேன ஜனகஹா அத்ய கதகா விதேகானு தேவ்யாக ததோ மைமனசா பரிசாந்த்வனாய தர்மாசனாத்து விஷதி வாசகிரகம் நரேந்திரா. இது நிஷ்கிராந்தம். இப்போ இந்த இதுக்கு இதோட பிரஸ்தாவனா முடியறது. இந்த பிரஸ்தாவனாக்கு வந்து பிரயோகாதிசயம்னு பேர். அதாவது பிரயோகாதிசயம்னா ஒரு ஒரு பிரகிருத்தமாக ஒரு விஷயம் ஓடிண்டுருக்கு, அந்த விஷயம் ஓடிண்டே இருக்கிறச்சே இன்னொரு விஷயத்த ஆக்ஷேபம் பண்ணுறோம்.
வாட் இஸ் த இங்கே வந்து நமக்கு பிரகிருத விஷயம் என்ன? சூத்திரதாரனும் நடனும் வந்து ராஜத்வாரத்துக்கு நம்ம போய் ஸ்துதி பாட்டுக்களாக நின்றுண்டு நம்ம பேசுவோம், ஸ்துதி பண்ணுவோம் ராஜாவை அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்க போக, அதுக்கப்புறம் அங்கேருந்து இன்னொரு ஒரு ஒரு விஷயம் ஞாபகப்படுத்தி ஒரு கனெக்டடாக போயிட்டே இருக்கோம் இல்லையோ, வேற வேற வேறன்னு என்ன போச்சு? அதுக்கப்புறம் வந்து இல்லை இல்லை ஜனங்கள்லாம் ரொம்ப தோஷதர்ஷியாக இருக்கா, எப்போ பார்த்தாலும் பேசுவான், தப்பு தான் பேசுவா, ஏன்னா தேவியினிடத்துலையும் கூட அப்படி தானே பேசியிருக்கான்னு சொல்லி அங்கேருந்து சரி இப்போ ராஜா எங்கே இருக்காருன்னு சொல்லி ராஜா வந்து தர்மாசனத்துலேருந்து வாசகிரகம் போறா. ஸோ கனெக்டடாக போயின்ட்டுருக்கு. எந்த விஷயத்தில் ஆரம்பித்தாலோ அதே விஷயத்தில் பிரஸ்தாவனா முடியல. ஒவ்வொரு பிரயோக அதிசயம் கரிச்சே பலவிதமான பிரயோகங்கள் அங்கே ஒன்னொன்று இன்னொன்று ஆக்ஷேபம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கு. சரியா? அதனால இந்த இடத்துல பிரயோக அதிசயங்கிற ஒரு டைப் ஆஃப் பிரஸ்தாவனா. என்ன பிரஸ்தாவனாவே அஞ்சு விதமாக இருக்கும். ஆமுகம், அவகலிதம், பிரயோகாதிசயம், மறந்து போயிட்டு அஞ்சு டைப் ஆஃப். எதுல வரும்? குட் க்வெஸ்சன். அலங்கார சாஸ்திரத்துல ஆமுகம்ங்கிறது எந்த டை எதுல வருங்கிற மாதிரி கேக்குறியா? பல இதுல நாடகத்துல உனக்கு வரும் ஆமுகம்னு. எனக்கு சட்டுன்னு ஞாபகம் இருக்கிறது இந்த ஆமுகம் எல்லாத்துலயுமே இருக்கும். இந்த சொப்னவாசவதத்துலலாம் உனக்கு வந்து ஸ்தாபனான்னு சொல்லுவார், பட் அது ஆமுகம்னு சொல்லலாம். தட் இஸ் ஒரு ஒரு கேரக்டரை சொல்லிட்டு வர்றது. இதுல ரத்னாவளியில பார்த்தேன்னா தி எண்டிங் லைன் வந்து இந்த சூத்திரதாரன் ஒரு லைனை சொல்லுவான், வேற ஏதோ கான்டெக்ட்ல சொல்லுவான், பட் அதை வந்து பிரகிருத்தமான நாடகத்தினுடைய கான்டெக்ட்ல சொல்லிட்டு யோகந்திராயணன் உள்ள வருவர். அது ஒரு டைப்பு. ஓகேயா? இப்போ அவகலிதம்னு ஒன்று இருக்கு. இந்த அவகலிதம்ங்கிறது தெர் இஸ் அ நேச்சுரல் ப்ராக்ரெஷன் ஆஃப் தி பிரஸ்தாவனா இன் டு தி ஆக்ட். அவர் வந்து கீதத்தை ஆரம்பிப்பார், கீதை நீ பாட ஆரம்பி, கிரீஷ்ம சமயத்தை வர்ணி, அப்படிதானே நம்ம வந்து நாடகத்தெல்லாம் ஆரம்பிக்கணும்னு சொல்லி கிரீஷ்ம சமயத்தை வர்ணிக்கிறா. அவ பாடின உடனே இந்த சூத்திரதாரன் சொல்றான், உன்னுடைய பாட்டை கேட்டு ரொம்ப அட்ராக்ட் ஆயிட்டேன்னா எவ்வாறு துஷ்யந்தன் வந்து இந்த மிருகத்தினால இழுக்கப்பட்டவனாக இருக்கானோ அப்படின்னு சொல்லி துஷ்யந்தன் வந்து மிருகத்தை சேஸ் பண்ணிட்டு வர மாதிரி வருதோ இல்லையோ, அது வந்து தெர் இஸ் அ நேச்சுரல் ப்ராக்ரெஷன் இன் டு தி ஆக்ட். அதுக்கு அவகலிதம்னு பேரு. அப்படியே தடுக்கி வழுக்கிண்டு போற மாதிரி இருக்கும் அது. ஆமா, அது வந்து ஒன் ஒரு டைப் ஆஃப் பிரஸ்தாவனா. இந்த மாதிரி அஞ்சு விதமான பிரஸ்தாவனா இருக்கு. ஸோ இதுல வந்து பிரயோகாதிசயங்கிற ஒரு டைப் ஆஃப் பிரஸ்தாவனா. இது நிஷ்கிராந்தோ அந்த சூத்திரதாரனும் நடனும் வெளில போயிடுறா. இப்போ ராமன் உள்ள வரான். ஏன்னா என்ன சொல்றார், தர்மாசனாத்து விஷதி வாசகிரகம் நரேந்திரஹான்னு சொன்ன உடனே உள்ள வர்ற கேரக்டர் நரேந்திரஹான்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஏன்னா இட் இஸ் அன் இன்ட்ரடக்ஷன் டு த கேரக்டர் ஹூ கம்ஸ் இன். தத பிரவிஷதி அந்த மைக்ரோஃபோனை வாய் கிட்டக்க வச்சுக்கோ, ரொம்ப லோ ஆயிட்டு இருக்கு. அப்படியே உட்கார்ந்தபடியே இப்படி எழுந்து வர முடியாது. அங்க பின்னாடி வந்து ரங்கம் ஒண்ணு இருக்கும், அந்த இடத்துல அவளுக்கு ஒரு ஸ்டூலை போட்டு அவ வந்து உட்காருவா, அதுக்கப்புறம்தான் இது ஆரம்பிக்கும். ஒரு ஒரு சின்ன தர மாதிரி வச்சுப்பா, அந் இல்லை லைட் இருக்காது, ஏதாவது அந்த மாதிரி இருக்கும். ஒரு திரை மாதிரி வச்சுன்ட்டு அதுக்கப்புறம் அவள் வந்து உட்காருவா, அதுக்கப்புறம் திரையை கீழே போடுவா, விச் மீன்ஸ் தத பிரவிஷதி உபவிஷ்டஹா ராமஹ சீதாச்ச அப்படிங்கிற மாதிரி அது. ஏன்னா உட்காந்துருந்தாப்புல என்ன மேஜிக் மாதிரி இப்படி இந்த ஸ்டேஜில் கீழே இருந்து இப்படி மேலே வருமே, அந்த மாதிரி எலிவேட்டர்லாம் கிடையாது இங்கே இல்லையா? ஏதாவது ஒரு விதத்தில் பண்ணியானச்ச. இதுவாரு வந்து வாசகிரகத்தில் சீதையோடு ராமன் உட்காந்துட்டுருக்கிற மாதிரி காட்சி. அப்ப ராமன் சொல்றார், தேவி வைதேகி சமாஸ்வசிஹி சமாஸ்வஹி, ஆஸ்வாசப்படுத்திக்கோ, மனசை தேத்திக்கோ, நீ கோபத்தை இது சோகத்தை விட்டுடுன்னு அர்த்தம். தேஹி குரவஹ ந சக்னுவந்தி விஹாத்தும் அஸ்மானு. தே குரவஹ அந்த குரு பெரியோர்களும் அஸ்மானு விஹாத்தும் நம்மளை விடுவதற்கு ந சக்னுவந்தி அவளாலையும் முடியாதுதான். ஆனா என்ன பண்றது, நித்திய கர்ம அனுஷ்டானங்கள் இருக்கோ இல்லையோ, ஆகையினால அவ வந்து அவ வீட்டுக்கு போய் ஆகணும், அந்த கர்மாக்களை அனுஷ்டானம் செய்வதற்காக தே ஹாவ் டு கோ. இவரோ பெரிய ராஜ்யத்தை பரிபாலனம் பண்றவர் ஜனகர்,
ஆகையினால விதேகத்துக்கு போ விதேக நாட்டுக்கு போய்த்தானே ஆகணும். அதுக்காக சொல்கிறார், அது தேஹி குரவஹா, பெரியவர்களும் அப்பா அப்பா உன்னுடைய அப்பாவும் அஸ்மானு நம்மளை நம்ம ரெண்டு பேரையும் திஹாத்தும் விடுவதற்கு நான் சமர்த்தாக அவளுக்கு சாமர்த்தியம் இல்லை, முடியாது. என்ன கிந்து அனுஷ்டான நித்தியத்துவம் சுவாதந்திரம் அபகர்ஷதி சங்கடாகி ஆஹிதாக்னீனாம் கிரகஸ்ததா பிரத்யவாயைஹி கிரகஸ்ததா. கிந்து அனுஷ்டான நித்தியத்துவம், அனுஷ்டானத்தினுடைய நித்தியமாக செய்ய வேண்டிய ஒரு காரணத்தினால், அதனுடைய நித்தியத்துவம்ங்கிறச்சு இட் ஹேஸ் த குவாலிட்டி ஆஃப், அதாவது இட் மஸ்ட் பி பர்ஃபார்ம்ட் எவ்ரிடேங்கிற ஒரு கண்டிஷன் நமக்கு இருக்கிறதுனால, ஒரு கட்டாயம் இருக்கிறதுனால, அந்த கட்டாயமானது அந்த குவாலிட்டிங்கிறது சுவாதந்திரியம் அபகர்ஷதி, நம்மளுடைய ஃப்ரீடமை வந்து அது பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறது. வி ஆர் பவுண்ட் பை த ரெகுலாரிட்டி ஆஃப் தி அனுஷ்டானஸ். அனுஷ்டான நித்தியத்துவம் சுவாதந்திரியம் அபகர்ஷதி, ஒரு நம்ம இஷ்டப்படிக்கு நம்ம நடந்துக்கிறதுங்கிறது, ஸ்வச்சந்தமாக நடந்துக்கிறதுங்கிறது முடியாது. ஆஹிதாக்னீனாம் கிரகஸ்ததா பிரத்திவாயைஹி சங்கடா. ஆஹிதாக்னீனாம், ஆஹிதாக்னிங்கிறச்சு அந்த மூன்று விதமான அக்னி, உனக்கு தக்ஷிணம் கார்ஹபத்தியம் ஆகவனீயம் அப்படின்னு மூன்று விதமான அக்னியை வந்து உபாசனை பண்ணணும் கிரகஸ்தன்னுங்கிறவன், அதுதான் வந்து கிரகஸ்ததா. ஸோ ஆஹிதாக்னீனாம் அக்னியை உபாசிக்கக்கூடிய அவர்களின் கிரகஸ்ததா, கிரகஸ்தனாக இருக்கும் தன்மைங்கிறது ரொம்பவும் சங்கடமானது. பிரத்யவாயைஹி சங்கடா, நடுவில் நிறைய ஆப்ஸ்டிக்கல்ஸ் வர்றதுனால ஒரு அவளுக்கு வந்து ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கு. அந்த பிரத்யவாயங்கள் விகித காரியத்தை வந்து செய்யலைன்னா, பிரத்யவாயம்ங்கிறது என்ன, நடுவில் வரக்கூடிய ஒரு டிஃபிக் விக்னம், அந்த விக்னத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு பாபம், பாப விசேஷம் ஆர் பாதகம், அது வந்து என்னன்னா துக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. இப்போ நித்திய கர்மானுஷ்டானத்தில் மூணு வேளை சந்தியாவந்தனம் பண்ணலைன்னா பாபத்து பிராமணன் இல்லைன்னு சொல்லிடுவா, அதை விட பாபம் வந்து சேரும் அவனுக்கு நித்திய கர்மாவை செய்யலைன்னா. அதாவது நான் ஒரு காரியத்தை பண்ணேன்னா எனக்கு வந்து என்ன பலன், ஒரு பலனும் கிடையாது, பண்ணாமல் இருந்தால் பிரத்யவாயம் பாபம் வந்து சேரும், அப்படிதான் நித்திய கர்மாங்கிறது. ஔபாசனையும் அதுதான். இந்த இடத்துல ஆஹிதாக்னிங்கிறச்சு ஔபாசனையை சொல்கிறார், ஔபாசனை பண்ணலைன்னா பிரத்யவாயம் வந்து சேரும், பாபம் வந்து சேரும். ஸோ விஹித கர்மாவனுடைய அகரணம் செய்யாததினால் என்ன ஒரு பாதகம் ஏற்படுமோ அதுக்கு பிரத்யவாயம்னு பேர். கிரகஸ்ததா, கிரகஸ்தனாக இருக்கும் தன்மை என்பது பிரத்யவாயைஹி இப்பேற்பட்ட பாபங்களினால் சங்கடா, துக்கரூபா, ரொம்பவும் ஒரு துக்கத்தோட கூடினதாக இருக்கு. ஏன்னா இந்த பாபத்தினால ஏற்படக்கூடிய பின்னாடி வரக்கூடிய துக்கத்தை பத்தி சொல்றேன். கிந்து அனுஷ்டான நித்தியத்துவம் சாதந்திரம் அபகர்ஷதி சங்கடாகி ஆஹிதாக்னீனாம் பிரத்யவாயிர் கிரஹஸ்ததா. சீதா ஜானாமி ஆர்யபுத்ர ஜானாமி கிந்து சந்தாப காரிணஹ வந்து ஜன விப்ரயோகா பவந்தி. ஜானாமி ஆர்யபுத்ர ஜானாமி, எனக்கு என்ன தெரியாதானே, சீத்துக்கு ராமன் சொல்லி தெரியணுமா, அனுஷ்டான நித்தியத்துவத்தை பத்தி தெரியும், இருந்தாலும் பந்துஜன விப்ரயோகாக சந்தாபகாரினா, பந்துஜனம் நம்ம சேர்ந்தவான்னு சொல்லி அவ இருக்கிறச்சே அவளை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுங்கிறது ஒரு துக்கத்தை கொடுக்கதானே கொடுக்கும், அது ஒரு நேச்சுரல் அக்கரன்ஸ் இல்லையா. எல்லாருமே ஆனானப்பட்ட சீத்தையே வந்து அத்வைத்தி இல்லைங்கிறது தெரியாது, ஜீவன் முக்தா இல்லை, துக்கத்தை விட முடியல அவளால், அவ வந்து அனுபவிச்சு தான் தீரணும். அந்த மனுஷ ஜென்மான்னு எடுத்துட்டோம்னா அந்த சுகதுக்கத்துக்கு உட்பட்டவர்களாக ஆயிடுறோம். ஜானாமி ஆரியபுத்திர ஜானாமி கிந்து சந்தாபகாரிணஹ பந்துஜன விப்ரயோகாஹ பவந்தி. ராமன் ஏதமேதத் ஏதேஹி ஹ்ருதயம் அர்மச்சிதஹ சம்சார பாவாஹ ஏக்ஹ நிபத்சமானாஹ சந்த்யஜ்ய சர்வான் காமான் அரண்யே விஷ்ராமயந்தி மனீஷிணஹ. விஷ்ராமியந்தி மனீஷிணஹ, வாஸ்தவம்தான் நீ சொல்றது ஏவமேதத், கரெக்டு தான். ஏதேஹி ஹிருதயம் அர்மச்சிதா சம்சார பாவாகா, இந்த சம்சார பாவம்ங்கிறது இருக்கே, சம்சாரம்ங்கிறச்சு என்ன, சம்சாரங்கிறது போக்திருத்வம் பிரமாத்திருத்வம்
கர்த்திருவம். கர்த்திருவ போக்திருத்த பிரமாதிருத்தம் அப்படிம்பர் இல்லையா. நான் அதனால சம்சார பாவாகாங்கிறது இந்த இந்த ஜென்மா புனர்ஜென்மாங்கிற இந்த அட்டாச்மெண்ட்னால வரக்கூடிய சில ஹிருதய மர்மச்சிதக, ஹிருதயத்தினுடைய மர்மம் வரையில் போய் நம்மளை வந்து அப்படியே வெட்டுறது. சித்து வெட்டுறதுன்னு அர்த்தம், சினத்தின்னு அர்த்தம். நம்மளுடைய ஹிருதயத்தினுடைய மர்மத்தை போய் அது அப்படியே ஒரு தொலைக்கிறது பத்தியோ இல்லையோ இந்த சம்சார பாவம்ங்கிறது. அதனால தான் இந்த பாவங்களிலிருந்து ஏப்யாக எந்த பாவங்களிலிருந்து பீபத்சமானாக ஒரு வெறுப்படைந்தவர்களாக இதை பார்த்துட்டு சந்தியஜ்ய இந்த இது சர்வான் காமானு சந்தியஜ்ய எல்லா விதமான ஆசைகளையும் விட்டு விட்டு, ஆசைகள்னுங்கிறச்சி காமானுங்கிறச்சி காமிய விஷயானு எதை நம்ம வந்து விரும்பலாமோ அப்பேற்பட்ட விஷயங்களை விட்டு துறவி துறவியாக அரண்யே காட்டில் மனிஷினஹா புத்திசாலியாக இருக்கக்கூடியவா மனிஷா அஸ்ய அஸ்தி இது மனிஷி மனநசீலாக அவளுக்கு வந்து கான்டம்ப்ளேட் பண்ணி டிஸ்கிரிமினேட் பண்ணி எது நமக்கு வந்து நிலச்சி நிற்கும் எது உண்மையான வஸ்துன்னு தெரிந்தவர்கள் அவாதான் மனிஷினஹா அரண்யே விஸ்ராமியந்தி காட்டுக்கு போய் அவ வந்து இது வானப்பிரஸ்தாசிரமத்தில் போய் அவ வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறா. இதில் வந்து போட்டு உழண்டு உழண்டு இந்த சம்சாரத்தில் போட்டு நம்ம மனசை தான் போட்டு அதை அறுக்கும். அதுக்கு பதிலாக இதுலேருந்து வெறுப்படைஞ்சு இதை விட்டுட்டு அவ வந்து காட்டில் போய் வசிக்கிறா. கஞ்சுகி உள்ள நுழையறான். கஞ்சுகிங்கிறவர் யாருன்னா வயசான ஆர்மியில இருக்கிறவா, யூஸ்வலி அந்தப்புரத்தை வந்து பாத்துக்கிறவா, அந்தப்புரத்துக்கு காவல்காராளா இருப்பாவா. அண்ட் இந்த ஆர்மியில ரிட்டையர்டா இருக்கிறவாளுக்கெல்லாம் எங்கேயாவது எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணும் இல்லையோ நமக்கு, அதனால இந்த வெட்டரன் எம்ப்ளாய்மெண்ட்ஸ் தான் இதெல்லாம். ஸோ இந்த கஞ்சுகி வந்து அந்தப்புரக்கு வந்து ஹெட் மாதிரி இருப்பார். இவள்லாம் என்னன்னா வயசானவாங்கிறதுனால குழந்தையிலேருந்து ராமனை பார்த்தவா, அவனை ராமபத்ரான்னு அட்ரஸ் பண்ணியே பழக்கம் அவளுக்கு. அந்த ஒரு பழக்கத்துல வந்து ராமபத்ர ஈதி அர்த்தோக்தே பாதி சொல்லிட்டு சாசங்கம் ஒரு ஒரு பயத்தோட மகாராஜா அப்படின்னு சொல்றான். ராஜா ஒல்லியோ அன்னைக்கு பார்த்தா மாதிரி இன்னைக்கு சொல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு பயத்துல சொல்றார். உடனே ராமன் வந்து சஸ்மிதம் ஆரிய நனு ராமபத்ர இத்தியேவ மாம் பிரத்யுபச்சாரா சோபதே தாத பரிஜனசிய. அப்பாவுக்கு நீ சேவகனா இருந்தவன் இல்லையா, ஆகையினால நீ என்ன வந்து ராமபத்ரான்னு கூப்பிடுறது தான் அழகு, மகாராஜான்னு கூப்பிடாத. எப்படி சௌகரியமோ எப்படி உனக்கு பழக்கமோ அதுபோல கூப்பிடுங்கிறார். தத் யதா அபியஸ்தம் அபிதீயதம், எப்படி நீ வந்து கூப்பிட்டு பழகியிருக்கியோ இத்தனை நாள் அதே போல கூப்பிடுங்கோங்கிற இன்னும் ஒரு கேரக்டர் பாருங்க அதுல இல்லையா. நனு ராமபத்ர இத்தியேவ மாம் பிரத்யுபச்சா மாம் பிரதி உபச்சாரஹா சோபதே, என் அழைக்கிறது உபச்சாரஹாங்கிறது ஒரு இது அழைப்பு, நீ என்னை கூப்பிடுறது இருக்கே மாம் பிரதி என்னை குறித்து ராமபத்ர இது உபச்சாரஹா ஏவ சோபதே, ராமபத்ரங்கிற ஒரு சப்த விவகாரம் தான் எனக்கு வந்து அழகா இருக்கு. யாருக்கு, தாத பரிஜனசி உன்னுடைய சப்த விவகாரம், வெறும் கஞ்சுகியினுடையன்னு சொல்லலை, அப்பாவுக்கு நீ சேவகனா இருந்ததுனால அந்த வயஸ்கன் நீ, ஆகையினால உனக்கு ராமபத்ரன் தான் நீ கூப்பிடணும். தத்து தஸ்மாத் தத்துங்கிறச்சி இந்த இடத்துல தஸ்மாத் காரணாது, ஆகையினால் யதா அபியஸ்தம் எவ்வாறு உனக்கு பழக்கமோ அவ்வாறு அபிதீயதாம் சொல்லுங்கள். அஷ்டாவக்ரஹா சம்பிராப்தஹ, ரிஷ்யசிருங்கருடைய ஆசிரமத்திலிருந்து அஷ்டாவக்ரன்கிறவர் வந்திருக்கார் நியூஸ் கொண்டு வர போறார். ததஹ கிம் விளம்பியதே, சரி ஏன் வந்து லேட் ஆக்குறேன், துவரிதம் பிரவேசைய அப்படிங்கிறார் ராமன், சீக்கிரமாவே அவரை உள்ள வர சொல்லு அப்படின்னு கஞ்சுகி நிஷ்கராந்தகா பிரவிஷ்ய. இதுல அப்போ கஞ்சுகி வெளில போய் அஷ்டாவக்ரனை உள்ள அனுப்புறார். உங்களுக்கு ஸ்வஸ்தி உண்டாகட்டும் ராம பகவன். இதா ஆசியதாம் இங்கு உட்காருங்கள்.
भगवन् नमस्ते, अपि कुशलं सजामातृकस्य गुरुजनस्य आद्यायाश्च शान्तायाः। अपि कुशलं स जामातृकस्य कुशलं, जामातृकस्य माप्ळयोड गुरुजनस्य आर्यायाः பெரியோர்கள் மேலும் ஆர்யாயாஹ சாந்தாயாஹ அபி குஷலம் அவ எல்லாருமே வந்து நன்னா இருக்காளா. நிர்விக்னஹ சோமபீச்சி ஆவுத்தோமே பகவான் விஷ்யசங்க ஆர்யாச்ச சாந்தா. ராமனும் கேட்குறார், என்ன நிர்விக் விக்னமே இல்லாத சோமபீதி, சோமயாகம் பண்ணிண்டு இருக்கக்கூடிய ஆவுத்தகா பகினிபதிகி, என்னுடைய சகோதரியினுடைய பதி பகவான் ரிஷ்யசிருங்கா ஆர்யாச்ச சாந்தா. அந்த டிஃப்ரென்ஸை பாருங்க, எங்களை ஏதாவது ஞாபகம் வச்சுருக்காளான்னு கேட்குறாரு. ஒரு பெண்ணினுடைய எப்பவுமே குணம் அது. மென் பார்த்தீங்கன்னா செட்டுன்னு, ஆ அவர் நல்லா இருக்காரா நல்லா இருக்கா அதோட நிறுத்திடுவா, எங்களை ஞாபகம் வச்சுருக்காளான்னு ஒரு வார்த்தை கேட்பா. ஜென்ரலி இன்னும் கொஞ்சம் கண்டாங்கரஸ் விமன் இருந்தா எங்களெல்லாம் ஞாபகம் இருக்குமா இன்னும் உங்களுக்கு அப்படின்னு கேட்பா. அது வந்து ஒரு பேச்சனுடைய வித்தியாசம் இல்லை. அஸ்மான் வா ஸ்மரதி, எங்களை ஞாபகம் வச்சுருக்காரா அப்படின்னு கேட்குறேன். வசிஷ்டஹ துவாம் இதமாக. தேவி அத கிம் உப உட்காந்துட்டு குலகுருஹு பகவான் வசிஷ்டர் துவாம் இதமாக உனக்கு இந்த உபதேசத்தை சொன்னார். விஸ்வம்பரா பகவதி பவதீம் அசூத ராஜா பிரஜாபதி சமோ ஜனகா பிதாதே யேஷாம் வதுஹு த்வமசி நந்தினி பார்த்திவானாம் யேஷாம் குலேஷு சவிதாச்ச குருர் வயம்ச. இதை சொல்றார் வீரப்பிரசவாக பூ அது தத் கிம் இதம் அந்நத்து ஆஷாஸ்மகே கேவலம் வீரப்பிரசவா பூயாக. அதுக்கு வந்து பூர்வபீட்டிக்கை போடுறார். இவ எவ்வளோ பெரியவ அந்த குலத்தை சொல்லி சொல்றார் இங்க சீதைக்கு அட்வைஸ். விஸ்வம்பரா பகவதி பவதீம் அசூத, பகவதி விஸ்வம்பரா இந்த பூமியை உலகத்தையே தாங்கிக்க கூடிய இந்த பூமியானவள் விஸ்வம்பரா வசுந்தரா பூமி தேவி உன்னை அசூத உனக்கு ஒரு ஜென்மாவை கொடுத்தாள். ரைட், பகவதி விஸ்வம்பரா பவதீம் அசூத உன்னை பெற்றெடுத்தாள். ராஜா ஜனகா பிரஜாபதி சமஹா தே பிதா, ஜனகர் பிரஜாபதி சமஹா பிரம்மாவுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய அந்த ஜனகர் உனக்கு அப்பா உனக்கு தந்தை. தேஷாம் வதூஹு துவம் அசி பார்த்திவானாம், ஹே நந்தினி குழந்தையே நீ வந்து யாருக்கு நீ வந்து வது மாட்டு பொண்ணா போயிருக்கேன்னா ஏஷாம் குலேஷு எவர்களுடைய குலத்தில் சவிதாச்ச வயம்ச குருஹு இல்லையா, யாருடைய குலத்தில் சவிதாச்ச குருஹு வயம்ச, சூரியன் சாட்சாத் சூரிய பகவான் எந்த குலத்திற்கு வந்து குருவா இருக்காரோ அப்பாவாக இருக்காரோ அதாவது உற்பத்தி ஸ்தானமா அந்த குருவுக்கு எடுத்துக்கணும். வயம்ச்சான்னு சொல்றச்சு இங்கே ஆச்சாரிய ரூபமா இருக்கக்கூடிய தன்னை சொல்லிக்கிறார். குருஹுங்கிறதுக்கே ரெண்டு அர்த்தம் இல்லையா, குருங்கிறச்சே பிதான்னு ஒரு அர்த்தம், ஆச்சாரியகாங்கிற அர்த்தம் குலபதி குலாச்சாரியகாங்கிற அர்த்தம். ரைட், ஸோ ஏஷாம் குலேஷு எந்த குலத்தில் சவிதா குருஹு சூரியன் வந்து உற்பத்தி காரணமாக இருக்காரோ மேலும் வயம்ச நாங்கள் வந்து அதாவது வசிஷ்டர் ஒரு ராயல் வி நான் வந்து எங்கே வந்து குருவாக இருக்கேனோ தேஷாம் பார்த்திவானாம் அந்த ராஜாக்களினுடைய வதூஹு துவம் அசி நாட்டு பொண்ணா நீ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தத் கிம் அந்நியத்து ஆஷாஸ்மகே என்ன இதுக்கு மேலே நான் உனக்கு என்ன வந்து ஆசீர்வாதம் செய்ய முடியும் இல்லை, இப்போ உலகத்தில் யாருக்குமே அடைய முடியாத ஒரு சௌபாகியம் உனக்கு கிடச்சிருக்கு, இதுக்கு மேலே நான் உனக்கு வந்து ஆசீர்வாதம் செய்யணும்னா வீரப்பிரசவாக பூயாக கேவலம் வீரப்பிரசவாக ஒரு வீரனை நீ வந்து யூ ஹாவ் டு கிவ் பர்த் டு அ பிரேவ் பர்சன், இதுக்கு மேலே நான் உனக்கு என்ன ஆசீர்வாதம் பண்ண அனுகிரகிதாக அனுகிரகம் பண்ணப்பட்டவராக இருக்கிறோம். ஐ அக்செப்ட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ்னு சொல்கிறோமோ இல்லையோ அதுக்கு சொல்கிற ரொம்ப ஃபேமஸ் ஸ்லோகம் அது. லௌகிகானாம் ஹி சாதூனாம் அர்த்தம் வாக் அனுவர்த்ததே ரிஷீணாம் புனராத்யானாம் வாசமர்த்தோ நுதாவதி.
அது லௌகிகத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய சாதுக்கள்லாம் வந்து ஒரு ஒரு ஞான திருஷ்டியினாலேயோ அல்லது ஏதோ உலகத்தில் இருக்கக்கூடிய அர்த்தத்தை பார்த்து அவள் வந்து வாக்கியத்தை சொல்கிறா. ஒரு விஷயத்தை பார்த்துட்டோ இல்லை ஒரு ஜாதகத்தை வச்சுட்டு அவள் ஏதோ ஒன்றுத்தை கணக்கு பண்ணி கணக்கு பண்ணி ஏதோ பண்ணி ஒரு விஷயத்த அவள் வந்து இது நல்லது இருக்கும், இது நடந்தது, அது நடந்ததுன்னு வேணா அவள் சொல்கிறா. வெரஸ் ரிஷீணா ஆத்யானாம் ரிஷீணாம் அர்த்தா வாச்சம் அனுதாவதி, லௌகிகானாம் ஹி சாதூனாம் அர்த்தம் வாக்கு அனுவர்த்ததே. அர்த்தம் லௌகிகானாம் சாதூனாம் வாக்கு அனுவர்த்ததே. ஒரு அர்த்தம் இருக்கு உலகத்துல, அதை பின்தொடர்ந்து இவாள்லாம் வார்த்தையை சொல்றான். ஓகே, வெரஸ் இவாளுடைய ரிஷீணாம் புனர் ஆத்யானாம் அர்த்தா வாச்சம் அனுதாவதி, அவர் ஆத்யானாம் வாச்சம் அர்த்தா அனுதாவதி. ரிஷிகளுடைய வாக்கியம் அவ முதல்ல சொல்லிவிடுவா, அதுக்கப்புறம் அர்த்தம் வந்து ஓடி வந்து ஒட்டிக்கும். என்னன்னா பின்னாடி நடக்க போற விஷயத்த இவா பார்த்து சொல்லல, இவாள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துருத்துனா, இந்த ரிஷிகள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துருத்துனா ஓடி ஓடி அர்த்தம் வந்து அதை சத்தியமாக்கணுமேன்னுட்டு பின்னாடி ஓடி வந்து அது பண்ணுமா. அது அவளுக்கு அவ்வளவு ஒரு சக்தி அந்த ஆகையினால அவ சொன்னது பலிச்சுடுங்கிறது அர்த்தம். எதிர்ச்சையா சில வார்த்தைகள் அவ வந்து தபஸ்னால வந்தாலும் அந்த தபசித்தியினுடைய பலத்தினால அது அப்படியே நடந்துரும் அப்படிங்கிறது உனக்கு தாத்பரியம். ஓகே, சோ லௌகிகானாம் சாதுனாம் உலகத்தில் உலகத்தை சேர்ந்த, அதாவது அவைதிகானாம் சாதுனாம்னு எடுத்துக்கணும், வேதம் படிக்காத பிராகிருத ஜனங்கள் இருக்காளே அவ என்ன பண்றான்னா அவளுடைய வாக்கானது அர்த்தம் அனுவர்த்ததே, விருத்தம் வர்த்திஷ்யமானம், நடந்த விஷயம் அல்லது நடந்து கொண்டிருக்கிற விஷயம் இவைகளை அனுசரித்து தான் அவளுடைய வார்த்தையானது இருக்கும். ஏன்னா ஒரு காரியகாரண சம்பந்தம் எல்லாத்தையும் பார்த்து வஸ்துகதி எப்படி இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி அவள் சில விஷயங்களை ப்ரெடிக்ஷன்னு சொல்கிறாளோ இல்லையோ. என்ன ப்ரெடிக்ஷன் அது? ஒரு ஒரு மனுஷனை பார்க்கறது, அவள் கேரக்டரை பார்க்கறது, அவளுடைய பாஸ்ட் லைஃப் ஈஸியாக தெரியும். அதனால இதை வச்சுட்டு ஒரு யூகத்தில் காரியகாரணத்தை விசாரம் பண்ணி அவள் அனலைஸ் பண்ணி சொல்லக்கூடியது. ஆகையினால அந்த வாக்கானது அர்த்தத்தை அனுசரித்து போகிறது, ரைட்? வெரஸ் ஆத்யானாம் ரிஷீணாம் புராண புருஷர்கள் இருக்காளே வைதிக ரிஷிகள் வசிஷ்டர் முதலிய தப்போ தபஸையே தனமாக வைத்து கொண்டிருப்பவர்கள், அவர்களுடைய வாச்சம் வாக்கை அர்த்தா வஸ்துவானது அனுதாவதி பின்தொடர்ந்து போகிறது. எதிர்ச்சியா ஒரு வார்த்தை சொல்லிட்டா கூட அது பலிச்சு. ஓகே, ரிஷீணாம் சத்ய பிரதிஷ்டாயாம் பல கல்பனா. எக்ஸாக்ட்லி கரெக்ட், சத்ய பிரதிஷ்டாயாம் பல கல்பனா. அஷ்டாவக்ரஹ இதஞ்ச பகவத் அருந்தத்யா தேவிபிஹி சாந்தயாச்ச பூயஹ பூயஹ சந்திஷ்டம். இது வந்து அருந்ததி வசிஷ்டரோட மனைவி, தேவி பிஹி கௌசல்யா முதலிய தேவிகள், சாந்தா இவா எல்லாருமே பூயோஹா பூயோஹா மறுபடியும் மறுபடியும் ஆதேசம் செய்யறா. என்னது? யஹ கஷ்சித் கர்ப்பதோஹத்தஹ அஸ்யாஹ பவதி தஹ அவஷ்யம் அசிரால் மானயித்தவ்யா இதி. ராமனுக்கு அது அட்வைஸ், இவளுக்கு என்ன ஒரு கர்ப்ப தோஹதம்ங்கிறச்சு ஆசை, அந்த கர்ப்ப சமயத்தில் என்னென்னலாம் வந்து அந்த இது இருக்குமோ, மசக்கன்னு சொல்கிறோமோ இல்லையோ நம்ம தமிழில், அது என்னெல்லாம் இருக்குமோ அவள் ஆசைப்படுறாளோ இந்த சமயத்தில், சக அவசியம் அச்சிராது, அவசியம் நிச்சயமாக அச்சிராது, சீக்கிரமாகவே மானயித்தவ்யா, யூ ஹாவ் டு ஆனர் தட். கிரியதே ரேஷாம் கதயதி, கிரியதே யதி ஏஷா கதயதி, பண்ணுவேன் இவ சொன்னான்னா, எனக்கு இருக்கு இந்த மாதிரி ஒரு ஆசைன்னு சொன்னான்னா பண்ணுவேன். இதெல்லாம் இண்டிகேட்டரி பின்னாடி நடக்க போறதுக்கு. ஏன்னா தனக்கு தோகதம், அந்த கர்ப்ப தோகதம்னுட்டு போய் எனக்கு கங்கை கரையை திருப்பியும் விசிட் பண்ணும் போல இருக்கு, அங்க எவ்வளோ சந்தோஷமா நம்ம இருந்தோம் அப்படின்னு சொல்ல போறா. அந்த தோகதத்தை பூர்த்தி பண்றதுக்காகவும் அந்த ஒரு ஷாக்கில் இவர் வந்து அவ்வளோ ஒதுக்கி வச்சிருவார் இல்லையா. அது அதுக்காக இது வந்து ஒரு ஒரு இது பதாகா ஸ்தானம் பாத சூச்சகம் மாதிரி இருக்கு இந்த இடத்துல. ஓகே,
ननान्दुः पत्या च देव्याः सन्दिष्टं ऋष्यशृङ्गेण वत्से कठोरगर्भेति नानीतासि. படிச்சிரு ஃபுல்லா அந்த வத்சோபி ராமபத்ரஹ த்வத்வினோதார்த்தமேவ ஸ்தாபிதஹ த்வத்புத்ர பூர்ணோத்சங்காம் ஆயுஷ்மதீன் திரக்ஷ்யாம இதி. நனாந்துஹு பத்யா. நனாந்துங்கிறது நாத்தனார், சிஸ்டர் இன் லா. நனாந்தா ஆர் நனதா, ரெண்டு வேர்ட் இருக்கு அதுக்கு. ரெண்டுமே இந்த பந்துவாச்சக சப்தங்கள் எல்லாம் பார்த்தோம்னா ஜென்ரலி ஒரு ரிகாராந்தமாக இருக்கும். பிராதா, ஸ்வசா, நனாதா அப்படின்னு. ஸோ நனாந்துஹு பத்யா ரிஷ்யசிருங்கேன தேவ்யாக சந்திஷ்டம், தேவியினாலையும் வந்து சந்தேஷம் அனுப்பப்பட்டது. என்னது ரிஷ்யசிருங்கேன வத்சே, குழந்தை கடோர கர்ப்பா இது நான் ஆனிதாசி, உனக்கு நீ நிறமாசம்ங்கிறதுனால நீ வந்து உன் ஐஷன் வரலைங்க. வத்சோபி ராமபத்ரஹா த்வத் வினோதார்த்தமேவ, உனக்கு வந்து ஒரு சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் அவரையும் விட்டு வச்சிருக்கோம், இல்லைன்னா அவரையும் ஐஷன் வந்திருப்போம். தத் புத்திர பூர்ண உற்சங்காம், உன்னுடைய குழந்தையோட மடியில நீ வந்து அப்படியே சம்பூர்ணமா அந்த குழந்தைய நீ மடியில வச்சுண்டு ஆயுஷ்மதியும் திரக்ஷாமகா, உன் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உன்னை பாக்குறோம்னு சொல்லி அவர் அட்வைஸ் பண்ற, அனுப்புறேன் சந்தேஷம் அனுப்புறேன். ரைட். ராமன் சஹர்ஷ லஜ்ஜாஸ்மிதம் தாஸ்து பகவதா வசிஷ்டேன கிஞ்சித் ஆதிஷ்டோஸ்மி. சரி, ததாஸ்து, அப்படியே இருக்கட்டும், குழந்தை வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ பகவதா வசிஷ்டேன எனக்கு கிஞ்சித் ஆதிஷ்டோஸ்மி, அவர் எனக்கு ஒன்றும் அட்வைஸ் பண்ணலையா? ஸ்வேதாம் ஜாமாத்ரி யஜ்ஞேன வயம் நிருத்தாஸ்துவம் பால ஏவாசி நவம்ச ராஜ்யம் யுக்தா பிரஜானாம் அனுரஞ்சனே ஸ்யாஹா ஸ்யாஹா தஸ்மாத் யஷோ யஷஹ யத் பரமம் தனம் வஹ. ஜாமாத்ரி யஜ்ஞேன வயம் நிருத்தாக, மாப்பிளையோட யாகத்தினால நாங்க கட்டுப்பட்டு இங்கே இருந்துருக்கோம். துவம் பாலையேவாசி நவம்ச ராஜ்யம், கொஞ்சம் கவலையா இருக்குப்பா, நீ குழந்த பாலையேவாசி அண்ட் நவம்ச ராஜ்யம், புதுஷா உனக்கு ராஜ்யத்தை நீ அடைஞ்சிருக்க. யுக்த பிரஜானாம் அனுரஞ்சனே சியாக, நீ வந்து பிரஜானாம் அனுரஞ்சனே யுக்தா சியாஹா, பிரஜைகளை சந்தோஷம் செய்வதில் அனுரஞ்சனே யுக்தா சியாஹா, சேர்ந்தவனாக இரு, அதாவது ஈடுபட்டவனாக இரு. உனக்கு வந்து பிரஜா அனுரஞ்சனம் தான் உனக்கு முக்கியமா இருக்கணும். தஸ்மாத்து அந்த பிரஜைகளை நீ வந்து சந்தோஷப்படுத்துறதுனாலதான் யசஹா புகழானது. எது பரமம் தனம், எது வஹா பரமம் தனம், அந்த புகழுங்கிறது தான் எங்களுக்கு வந்து, எங்களுக்குங்கிறது இக்ஷ்வாகு குலம், வெறும் தன்னை சொல்லல, இந்த குலத்திற்கு என்னமா யசசே விஜிகீஷூணாம். ரைட். அதனால யசஸுக்காக தான் நீ வந்து இது பண்ணணும், அதுதான் எங்களுக்கு பெரிய செல்வம் அப்படிங்கிறார். என்ன இந்த புகழ் வந்துருச்சுன்னா தானா செல்வமும் கூட வந்துடும், அதனால அதை தனியா சொல்லல, புகழுக்காக போனா போறோம் பா. ஜாமாத்ரி யஜ்ஞேன வயம் நிருத்தாக துவம் பாலயேவாசி நவம் ச ராஜ்யம், ஒரு ஒரு அழகா வந்து சிம்பிளிஃபைடா சொல்றார் சில விஷயங்கள், அட்வைஸ் சொல்லியோ, அதே சமயத்துல அது ஸ்லோக ரூபமா இருக்கிறதுனால ரொம்ப ஒன்றும் காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது, பெரிய பெரிய சமாசம் சொல்லி. யுக்த பிரஜானாம் அனுரஞ்சனே சியாஹா, பிரஜானாம் அனுரஞ்சனே யுக்தா சியாஹா, தஸ்மாத்து அந்த பிரஜா அனுரஞ்சன காரணாதேவ யசஹா, யத்து யத்து யசஹா வஹா பரமம் தனம், நம்ம இந்த வம்சத்திற்கு அதுதான் ஒரு பெரிய சொத்து. தனம்னா சொத்துங்கிற அர்த்தத்தை விட அபிமதம்னு எடுத்துக்கணும், பிடித்தமான விஷயம் அதுதான் அப்படிங்கிறதுல தனம்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்கார். வசிஷ்டர் எப்படி ஆதேசம் பண்றாரோ அப்படியே, அதுக்கு வந்து ஸ்லோகம், இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம், இதுதான் வந்து பீஜம் ஃபார் தி என்டையர் டிராமா.
स्नेहं स्नेहं दयां च सौख्यं च यदि वा जानकीमपि आराधनाय लोकस्य मुञ्चतो नास्ति मे व्यथा. சொல்றார் பாரு, ஸ்னேகம் ஸ்னேகம் தயாம் ச சௌக்கியம் ச. ஸ்னேகத்தை விட்டுடுவேன், தயாம் என்னுடைய ஒரு தய குணத்தையும் விட்டுடுவேன், கருண குணத்தையும் விட்டுருவேன், சௌக்கியம் ச சௌக்கியத்தையும் விடலாம். எதிவா ஜானகி மபி, சீத்தைய கூட விட தயார். எதுக்காக? லோகானாம் ஆராதனாய, லோகத்துக்கு லோகத்தை சந்தோஷம் செய்வதற்காக, அதாவது பிரஜைகளை சந்தோஷம் செய்வதற்காக, முஞ்சதா விடக்கூடிய மே எனக்கு வியதா நாஸ்தி, துளிக்கூட கஷ்டம் கிடையாதுங்கிறார். அது வந்து ஒரு பெரிய இதுதான், டைலமா தான். அதாவது ஒரு மனுஷிய தர்மம்னா தன்னுடைய மனைவியை விடக்கூடாதுன்னு இருக்கு. ஆனா ராஜ தர்மம் ப்ரீசீட்ஸ் மனுஷிய தர்மம். ராஜாவா ஆயிட்டாங்கிறச்சு, ஹி இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ஹாப்பினஸ் ஆஃப் தி என்டையர் சப்ஜெக்ட்ஸ் இல்லையா, என்டையர் கண்ட்ரி. ஆகையினால ராஜ தர்மம் ப்ரிசீட்ஸுங்கிறச்சு. ஒரு அபவாதம்னு சொல்லி ஒருத்தர் சொல்லிட்டான்னா அவளை சந்தோஷப்படுத்துறதுக்காக எதையும் செய்யக்கூடியது. ஓகே, ஆகையினால அவர் வந்து சீதையை அனுப்பிச்சார். ஸோ இங்கே வந்து சொல்றச்சே ஸ்னேகம் தயாம்ச்ச சௌக்கியம்ச்ச எதிவா ஜானகீம் அப்படி. அங்கேயும் அவர் யூஸ் பண்ற வேர்டு வந்து ஜானகின்னு சொல்ற, ஜனகருடைய பொண்ணான சீதை இல்ல, லோக ஆராதனாய பரிசுத்தமான அவளை கூட நான் வந்து விட தயார் அப்படிங்கிறார் இல்ல. அது முக்கியங்க, லோகானாம் ஆராதனாய முஞ்சதா மே முஞ்சதா மே விடக்கூடிய எனக்கு வியதா நாஸ்தி, துளி கூட கஷ்டம் இல்ல அப்படிங்கிறார். அப்படி இல்லை, புழிய புழிய அழுவார் பின்னாடி. ஆ, இப்படி கடோரமா நான் நடந்துட்டேனே, இந்த இந்த கை தானே அவளை வந்து அனுப்பிச்சுது அப்படிம்பார். சீதா இத கேட்டு இல்ல, ஒரு ஒரு சாதாரண பொம்மநாட்டியா இருந்தா இத கேட்டுட்டு அடோப்பா என்ன கூட விடுவேன் நீ ஆம்பா. சீதையோட ஒரு ஒரு சம்ஸ்கார விசேஷம் பாரு, அதையேவ ராகவகுல துரந்தரக ஆரியபுத்திரகாங்கிறான். ரகுகுலத்திலேயே ஒரு ரகுகுல திலக்கம்னு அவனை சொல்லி நம்ம சொல்றது அதுக்காக தானே அப்படின்னு அவ வந்து ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. ஏன் பத்தின்னு சொல்லல அங்கேயும், என்ன ரகுகுலத்தினுடைய துரந்தரகா, ஒரு முன்னோடியாக இருக்கக்கூடியவர் ஆரியபுத்திரகா ராமன் இல்ல. பண்ணிக்கட்டும், அவருக்கு இது பண்ணுங்க அப்படிங்கிறார். சோ அஷ்டாவக்ரன் உடனே எழுந்து பரிக்ரம்ய இந்த இடத்துல எல்லாம் ஐயே குமார லக்ஷ்மண பிராப்தகான்னுட்டு அவர் வந்து நேபத்தியத்தை நோக்கி சொல்லிண்டே வெளியில போயிடுறார். So that the introduction of the next character happens. இல்லையா, ஏன்னா அடுத்தது எடுத்துப்பா ஒருத்தர் வரார் யாருன்னு தெரியலன்னா, அந்த லீடிங் கொடுக்கறதுக்கு இந்த அஷ்டாவக்கரன் எழுந்து வெளில போறதுக்கு முன்னாடி அடடா லக்ஷ்மணன் தான் வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு வெளில போறார். அடுத்தது லக்ஷ்மணன் உள்ள வந்து பேச போறான். ஒரு ஒரு சித்திரம் வரையறதுக்காக, அதாவது பேக்ரவுண்ட் ஸ்டோரி, இந்த ஃபிளாஷ்பேக் இருக்கும் இல்லையோ சினிமாலெல்லாம் ஈஸியா நம்ம வந்து கட் பண்ணி ஒரு ஃபிளாஷ்பேக் காமிச்சிருவோம், அதுக்கு இங்க வந்து ஃபிளாஷ்பேக் காமிக்கிறதுக்கு என்னன்னா, ஒரு பெரிய மியூரல் ஒருத்தன் வரைஞ்சிருக்கான், ஒரு பெரிய கேன்வஸ்ல வந்து பெயிண்டிங் வரைஞ்சிருக்கான், தி என்டையர் லைஃப் ஸ்டோரி ஆஃப் ராமா ரைட் ஃப்ரம் தி பிகினிங் அன்டில் அந்த அக்னி பரிசுத்தி ஆகிற வரைக்கும் உள்ள ஒரு இன்சிடென்ட்டை ஒருத்தன் வரைஞ்சிருக்கான். அதை வந்து இப்ப லக்ஷ்மணன் கொண்டு வந்து காமிக்க போறான். அதை வச்சுட்டு அவ வந்து ஃபிளாஷ்பேக் காமிப்பான் கதையை, ஒரு ஒரு சுருக்கமா ராமாயணத்தை காமிச்சிருவார் நமக்கு. ஆமா, தட் அதனாலதான் இந்த பிரதமாங்கத்துக்கு சித்திர தர்சனம்னு பேரு.